அனைவருக்கும் வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுக்கு அவங்களுடைய இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் ஆண்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் இருந்தாலும் பெண்களுக்கு இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் பொழுது அவங்களுடைய கருப்பை சார்ந்த விஷயங்களையும் ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய உணவுகளாகவும் அவங்களுடைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய உணவுகளாகவும் இருந்து அதே சமயம் அவங்களுடைய இருதயத்திற்கு தேவையான வலுவை கொடுத்து அவங்கள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக எண்ணெய் வித்துக்கள் இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் இந்த ஆலிவ் ஆயில்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சித்தர்கள் மருத்துவத்தில் ஆலிவ் ஆயில்னு ஒன்று இல்லவே இல்லை நம்ம வந்து எப்பயுமே கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்கள் தான் இருந்திருக்கு ஆலிவ் ஆயில்ங்கிறது ஃபாரின் சார்ந்த ஒரு விஷயம் இது வந்து இந்திய நாட்டில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக இருக்குது ஆனால் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது சித்தர்கள் முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதே கிடையாது உலகம் முழுவதுமாக சித்தர்களுடைய ஆற்றல் பரவி இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் அந்த காலத்திலேயே சித்தர்கள் அவர்கள் நூலில் பச்சை எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெயை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை நம்ம ஆலிவ் ஆயில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஆலிவ் ஆயில் வந்து இருதயத்துக்கு வலுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் ஆயில் அளவுக்கு அதிகமான ஃபேட்டி ஆசிட்ஸை தனக்குள்ளே வச்சிருக்கு அத்தனையும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய விஷயமா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆலிவ் ஆயிலை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு இருக்குது மேலே இருக்கக்கூடியது சிஸ்டோலிக் ப்ரெஷர் கீழே இருக்கக்கூடியது டயஸ்டோலிக் ப்ரெஷர் அதிகமாக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் அந்த டயஸ்டோலிக் ப்ரெஷர் தான் அந்த டயஸ்டோலிக் ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இப்போ நூற்றி இருபது தொண்ணூறு நூற்றி முப்பது நூற்றி பத்து அப்படின்னு கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த கீழே இருக்கக்கூடிய ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு ஸோ ரெகுலராகவே நீங்கள் உணவில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் கட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை ஊற்றிட்டு அதை அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா பச்சையாக அப்படியே நீங்கள் ஒரு ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூனை குடிக்கலாம் கண்டிப்பாக ஆலிவ் ஆயிலை சூடு பண்ணால் அதனுடைய மருத்துவ குணம் போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா பாதாம் ஆல்மண்ட்ஸ் இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா இன் பொட்டாஷியம் ஸோ பொட்டாசியம்ங்கிற ஒரு விஷயம் இருதய மசில்ஸை நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸை தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த பொட்டாசியத்துக்கு உண்டு அது அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாதாம்ல இருக்குது ஸோ டெய்லி ஒரு நைட்டில் நாலு பாதாம் வீதம் ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அது தோல் உரிச்சிட்டு ஒரு நாலு பாதாம் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையறதோடு சேர்த்து இருதயத்துக்கும் வழு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸுங்கிறது வந்து சூரியகாந்தி விதை இந்த சூரியகாந்தி விதைக்கும் இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இதில் அதிகமாக மெக்னீஷியம் இருக்கிறதுனால இருதயத்தினுடைய தசைகளுக்கு வலுவை கொடுத்து உங்கள் ஹார்ட்டை ஆரோக்கியமாக பார்க்கக்கூடிய தன்மை இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ்க்கு உண்டு ஸோ நார்மலாகவே விதைகளை சாப்பிட்ற மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை ஒரு ஒரு அஞ்சு ஆறு விதைகள் மட்டும் அப்படியே வாயில போட்டு மென்று சூ பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சிரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உணவில் எள்ளு அதிகமாக சேர்த்துறது எள்ளுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை விருத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து செரட்டோனின்னு சொல்லக்கூடிய நம்ம தூக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய நம்ம தூக்கமின்மையை போக்கக்கூடிய அந்த கனிம பொருள் செரட்டோனின் அதை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை எள்ளுக்கு உண்டு அதனால் நீங்கள் எல்லா ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் எள்ளு உரண்டையாகவோ இல்லை எள்ளு சாத பொடியாகவோ நீங்கள் பண்ணி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தூக்கமின்மையும் சரியாகி ரத்த அழுத்தமும் ஆகி இருதையும் வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இதில் ஜிங்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் நல்ல க்ளோவாகிறதுக்கு முடி வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கு அதே சமயம் இரத்த குழாய்களில் அடைப்பும் வராமல் இருக்கிறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணும் அடுத்து வால்நட் வால்நெட்டுங்கிறது அக்ரோட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனோட ஷேப்பே பிரைன் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வால்நட்டுக்கு உண்டு இதையும் நீங்கள் இரவில் ஊற வச்சு ஒரு அரை ப பருப்பு இல்லைன்னா ஒரு பருப்பு வீதம் காலையில் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை நீங்கள் வெறுமனேவும் இந்த வால்நட்டை வந்து மென்று சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸில் கட் பண்ணி போட்டு ட்ரெஸ்ஸிங் மாதிரி போட்டும் நீங்கள் இதை சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்கள் ரத்தத்தில் ஃபைபர் கண்டென்ட்டை நார்ச்சத்தை அதிகமாகி ர பாதிப்பை ஏற்படுத்தாம தடுக்கும் அடுத்து நம்மளுடைய உணவுல நம்ம அதிகமா சேர்த்திக்கிற ஃபிஷ் பிஷ் ஆயில் ஆயில் இல்லைன்னா வந்து அதிகமா சேர்த்திக்கிறதும் ரொம்ப நல்லது ஒரு சயின்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வாரத்திற்கு தொடர்ந்து மூணு வேலையும் மீன் சாப்பிட வச்சிருக்காங்க குழம்பு மீனோ ஆவில வேக வெச்சதோ ஸ்டீம்ல பண்ண மாதிரி மீனை தொடர்ந்து சாப்பிட வச்சிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயஸ்டோலிக் ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்களில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸோ நம்ம நட்ஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எந்த வகையான நட்ஸு நிறைய பேர் வந்து முந்திரி பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடுவாங்க இதெல்லாம் கொழுப்பை அதிகப்படுத்தும் அதனால் கொழுப்பை குறைச்சி உடலு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய இப்போ நம்ம சொன்ன எண்ணெய் வித்துக்களான பாதாம் வால்நட் எள்ளு ஆலிவ் ஆயில் ஃபிஷ் லிவர் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இருதயம் வலுப்பெறுறதோடு சேர்த்து பெண்களுக்கான ஹார்மோன்களும் சீர்பட்டு அவங்களுடைய மாதவிடாயும் ஒழுங்காக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்